ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்தோன்னா, நம்ம சேனலில் வந்து பவர் ஐஎஸ்ஓ சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி விண்டோஸ் 11 ஆர் விண்டோஸ் 10 ஓஎஸ்ஸை வந்து பூட்டபிள் பென் டிரைவாக கன்வெர்ட் பண்ணுற வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோவில் ரூஃபஸ் சாஃப்ட்வேரை எப்படி விண்டோஸ் 11 ஐஎஸ்ஓ வச்சு பூட்டபிள் பென் டிரைவை வந்து கன்வெர்ட் பண்ணுற சொல்லி வந்து பார்க்க போகிறோம். அண்ட் இந்த வீடியோவில் விண்டோஸ் 11 ஓஎஸ் எப்படி டவுன்லோட் பண்ணுறது, அண்ட் ரூஃபஸ் சாஃப்ட்வேர் வந்து எப்படி டவுன் பண்ணுறது, இன்ஸ்டால் பண்ணுறது, அண்ட் அதில் எப்படி பூட்டபிள் பென் டிரைவை வந்து கன்வெர்ட் பண்ணுறது, எல்லாமே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பார்ப்போம். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோ தொடர்ந்து கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நமக்கு தேவையான ஐஎஸ்ஓ ஃபைல் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணும். நான் வந்து ஆல்ரெடி வந்து டவுன்லோட் பண்ணிட்டேன், அண்ட் உங்களுக்காக எப்படி டவுன்லோட் பண்ணுறது சொல்லி நான் வந்து சொல்கிறேன். விண்டோஸ் 11 ஐஎஸ்ஓன்னு சொல்லி சர்ச் பண்ணிவிட்டு கொடுங்க. ஃபஸ்ட்டு வர வெப்சைட் அஃபிஷியல் வெப்சைட்டில் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னா இப்படி கீழே ஸ்க்ரோல் பண்ணுறதுங்கன்னா செலக்ட் டவுன்லோடுன்னு கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு விண்டோஸ் 11 மல்டி எடிஷன் ஐஎஸ்ஓன்னு சொல்லி வந்து கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு டவுன்லோட் கொடுங்க. ஸோ கொடுத்தோன்னா அந்த ப்ராடக்டோட லாங்குவேஜ் செலக்ட் பண்ண சொல்கிறாங்க. நம்ம இங்கிலீஷ் கொடுத்துட்டு கன்ஃபார்ம் கொடுத்துலாம். நெக்ஸ்ட் ஒன்லி இதில் 64 பிட் மட்டும் தான் அவைலபிளாக இருக்குது, 32 பிட் கிடையாது. விண்டோஸ் 10 இருக்குது, விண்டோஸ் 11 வந்து இல்லை. ஸோ 64 பிட் டவுன்லோடு தான். அதுக்கு முன்னாடி வந்து கீழே லிங்க் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா வீடியோ நம்ம சொல்கிறது தான், 24 ஹவர்ஸ் வரைக்கும் இருந்தால் ஒரு லிங்க் வந்து உங்களுக்கு வேலிட். அதுக்கப்புறம் நீங்கள் பாஸ் பண்ணிவிட்டு டவுன்லோட் பண்ணலாம்னு நினச்சிங்கன்னா ஆஃப்டர் 24 ஹவர்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் கிளிக் பண்ணும்போது, ரெஸ்யூம் பண்ணும்போது லிங்க் வந்து எக்ஸ்பயர் ஆயிரும், உங்களால் வந்து டவுன்லோட் பண்ண முடியாது. 1 GB 2 GB நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து பாஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிங்கன்னு நினச்சிங்கன்னா முடியாமல் போயிடும். ஸோ அதனால் ஏதாவது ஏர்டெல்லோ விஓ ஜியோவோ யூஸ் பண்ணுறீங்க, ஏதாவது ஆட்ஆன் யூஸ் பண்ணுங்கள், ஹாட்ஸ்பாட் கனெக்ட் பண்ணி ஒரே நாளாக டவுன்லோட் பண்ணுற மாதிரி வந்து பார்த்துங்க. அண்ட் உங்களுக்கு எப்படி வசதியோ அப்படி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ 64 பிட் நம்ம கிளிக் பண்ணுவோம். கிளிக் பண்ணுவோம், டவுன்லோட் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நான் வந்து கேன்சல் கொடுத்துறேன். நம்ம ஆல்ரெடி வந்து டவுன்லோட் பண்ணிட்டோம். இப்போது ஐஎஸ்ஓ ஃபைல் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுவேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிடுங்க. இப்போ ரிஃப்ரெஷ் சாஃப்ட்வேர் எப்படி டவுன்லோட் பண்ணிட்டு அதில் எப்படி நம்ம இன்ஸ்டால் பண்ணுறது சொல்லி வந்து பார்ப்போம். இப்போது ரிஃப்ரெஷ்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். ஸோ இதில் ஃபஸ்ட்டு வர்ற வெப்சைட் அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. இங்கே டவுன்லோடுன்னு பெருசாக வந்து ஐக்கான் கொடுத்துருப்பாங்க, அது கீழே ரிஃப்ரெஷ் 3.18 வெர்ஷன் கொடுத்து 1.3 MB கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதை க்ளோஸ் பண்ணிடுவோம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம இதை கிளிக் பண்ணுவோம். ஸோ பாப்அப் விண்டோ கிடச்சி எஸ் கொடுத்துட்டேன். இப்போ நம்ம இன்ஸ்டால் பண்ணலாம். ஸோ எவ்வளோ ஜஸ்ட் சாஃப்ட்வேர் இவ்வளோ தான் இன்ஸ்டால் பண்ணுறது, பெரிய விஷயங்கள்லாம் கிடையாது. இப்போ நம்ம இந்த ஓஎஸ் வந்து நான் இந்த ஃபோல்டருக்குள்ள வந்து வச்சுருக்கேன். இப்போ பென்ட்ரைவ் நீங்கள் வந்து ப்ளக்இன் பண்ணிங்க, 8 GB பென்ட்ரைவ் மினிமம் வந்து இருக்கிற மாதிரி வந்து பார்த்துக்கேன். மேக்ஸிமம் 16-32 GB எதுவாக இருந்தாலும் ஓகே. அண்ட் இப்போது பென்ட்ரைவில் வந்து ஏதாவது ஃபைல்ஸ் இருந்துச்சுன்னா வந்து நீங்கள் அதை பேக்கப் எடுத்து வச்சுக்கேன். இப்போ என்னோடய பென்ட்ரைவில் வந்து எதுவுமே இல்லை. நீங்கள் ஏதாவது பென்ட்ரைவில் இருந்துச்சுன்னா ஃபைல்ஸ் இருந்துச்சுன்னா பேக்கப் எடுத்து வச்சுக்கேன். நம்ம ஃபார்வர்ட் பண்ணும்போது எல்லாம் வந்து கரெக்ட் ஆயிரும். அதனால் பேக்கப் எடுத்து வச்சுட்டு பென்ட்ரைவ் ஒன்ஸ் நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணுறாலும் ஃபார்வர்ட் பண்ணலாம், அல்லது அப்படியே நீங்கள் பூட்டபுள் பென்ட்ரைவை கன்வெர்ட் பண்ணாலும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம இங்கே ஃபஸ்ட் ஆப்ஷன் டிவைஸ் நேம் வந்து எனக்கு வந்து கொடுத்துருக்காங்க, 32 GB, அண்ட் அதில் தான் நம்ம செலக்ட் ஆகிருக்கு. கீழே பூட் செலெக்ஷன் டிஸ்க் ஆர் ஐஎஸ்ஓ ஃபைல் ப்ளீஸ் செலக்ட்னு கொடுத்துருக்காங்க. ஆர் நான் பூட்டபுள் இதெல்லாம் உங்களுக்கு ஃபைனலாக இருக்கிறத டிஸ்க் ஆர் ஐஎஸ்ஓ இமேஜ் இதை கிளிக் பண்ணிட்டு செலக்ட்னு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க, அதை நம்ம கிளிக் பண்ணணும். ஸோ கிளிக் பண்ணிவிட்டு எங்கே இருக்கோ ஓஎஸ் ஃபைல் நீங்கள் டவுன்லோட் வச்சிருக்கீங்களோ, சம்டைம்ஸ் டவுன்லோட் ஃபோல்டரில் இருக்கலாம், அதை நீங்கள் வேறு ஏதாவது ஃபோல்டரில் காப்பி கூட வச்சுருக்கலாம். இப்போ நம்ம வந்து ஓப்பன் பண்ணுவோம். ஸோ இப்போ இந்த இடத்துல இருக்குது என்னோடய டெஸ்க்டாப் ஃபைலருக்குள்ளே இருக்குது. இப்போ நம்ம வந்து சூஸ் பண்ணிட்டோம். நீங்கள் இந்த பார்ட்டிஷன் ஸ்கீம்னு கொடுத்துருக்காங்க, GPT ஆர் MBR. இது வந்து நீங்கள் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. நம்ம சிஸ்டத்தோட டிஸ்க் வந்து என்னதுன்னு தெரில, GPTயா MBRன்னு சொல்லி வந்து தெரில, அது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லி தெரில அப்படின்னு சொல்லி யோசிச்சிருந்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து சொல்கிறேன். எப்படின்னா விண்டோஸ் லோகோ கீழே இருக்குது, அதை ரைட் கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு டிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க, இங்கே பாருங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உங்களுக்கு அதில் SSTR ஹார்ட் டிஸ்க் எவ்வளோ இன்ஸ்டால் பண்ணாலும் எல்லாமே வந்து ஷோ ஆகும். இப்போ என்னோட டிஸ்க் 0 வந்து ஹார்ட் டிஸ்க், ஸோ டிஸ்க் 1 SSD, அதில் தான் நான் வந்து ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணுவேன். அப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுனா அதில் தான் இன்ஸ்டால் பண்ணுவேன். இப்போ அதை நீங்கள் அந்த இதை லோகோ பார்த்திங்கனா சைடில் அதை நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி உங்களுக்கு ப்ராப்பர்ட்டிஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிவிட்டு வால்யூம்ஸ் அந்த செக்ஷனுக்கு வந்து போயிட்டு கொடுத்துருப்பாங்க. பார்ட்டிஷன் ஸ்டைல் நம்மளோட SSD ஆர் ஹார்ட் டிஸ்க் என்ன பார்ட்டிஷன் அதை கொடுத்துருப்பாங்க. GPTனா அங்கே GPT செலக்ட் பண்ணுங்கள். MBR ஆச்சுன்னா அங்கே MBR வந்து செலக்ட் பண்ணிக்கங்க. ஸோ இப்போது நம்மளோட ஹார்ட் டிஸ்க் ஆர் SSD என்ன பார்ட்டிஷன் சொல்லி தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ GPT தான், இப்போ நம்ம GPT தான் நம்ம வந்து பூட் பண்ண போகிறோம். இப்போ GPT அது நேம் அப்படியே தான் இருக்குது, நம்ம எதுவுமே சேஞ்ச் பண்ணுறதுல வால்யூம் நேபிள் அப்படியே தான் வந்து நமக்கு பூட் ஆகும். இப்போ எல்லாத்தையும் வந்துட்டு ஸ்டார்ட் ரெடி கொடுப்போம். ஸ்டார்ட் வார்னிங் ஆல் டேட்டா அண்ட் டிவைஸ் இன் நியூ வால்யூம், 32 GB என்னென்ன ஃபைல்ஸ் இருக்கும் எல்லாமே வந்து ரிமூவ் ஆயிரும், அதாவது டெஸ்ட்ராய் ஆயிரும், அதனால் பேக்கப் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஓகே கொடுப்போம். பூட்டபுள் பென்ட்ரைவ் வந்து கன்வெர்ட் ஆகிட்ருக்கு. அண்ட் பவர் ஐஎஸ்ஓவில் கூட கொஞ்சம் டைம் எடுத்துக்கும், பட் இதில் வந்து சீக்கிரமாக வந்து முடிஞ்சிருக்கும். எனக்கு தெரிஞ்ச ரிஃப்ரெஷ் சாஃப்ட்வேரில் வந்து சீக்கிரமாகவே
போர்ட்டபிள் பென் டிரைவ் வந்து கன்வெர்ட் ஆகிரும். அண்ட் இதில் டைம் கொஞ்சம் நமக்கு வந்து சேவ் ஆகும். அண்ட் நான் வந்து உங்களுக்கு விண்டோஸ் 11 ஐஎஸ்ஓ வந்து சூஸ் பண்ணேன். நீங்கள் விண்டோஸ் 10, விண்டோஸ் 8, 7 எந்த ஓஎஸ்ஸாக இருந்தாலும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி உங்களோட பூட்டபிள் பென்ட்ரைவை நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். 8 GB பென்ட்ரைவ் மினிமம் வச்சுக்கோங்க. அண்ட் 16 GB இருந்தாலும் ஓகே, 32 GB இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஸோ வெயிட் பண்ணுவோம் கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும். ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பூட்டபிள் பண்ணுறத கன்வெர்ட் பண்ணுறதுக்கு டைம் எவ்வளோ எடுத்துக்கிச்சுன்னா கிட்டத்தட்ட 6 நிமிஷம் வரைக்கும் வந்து எனக்கு டைம் எடுத்துக்கிச்சு. மேபி உங்களுக்கு லேட் ஆனாலும் ஆகலாம், மேபி 10 மினிட்ஸ்க்குள்ளே வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அண்ட் அதுக்கு மேலே போகுமா இல்லைன்னு சொல்லி எனக்கு தெரியல. எனக்கு 6 நிமிஷத்துலேயே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ வந்து க்ளோஸ் கொடுத்துருவோம். க்ளோஸ் கொடுக்குறதுக்கு முன்னாடி ஃபைல் எக்ஸ்ப்ளோரில் செக் பண்ணி பார்த்தலாம் பென்ட்ரைவ் எப்படி இருக்குன்னு. எஸ் நீங்கள் பாருங்கள் அந்த வால்யூம் லேபிள் என்னவாக இருந்துச்சோ, ஸோ அதில் வந்து நமக்கு வந்து கன்வெர்ட் ஆகிருக்கு. ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னாலும் நமக்கு செட் ஆஃப் ஃபைல்ஸ் வந்துருக்கு. நீங்கள் இப்படியே ஃபைலை வச்சு இன்ஸ்டால் பண்ணுறாலும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் ஓஎஸ்ஸை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பூட்டபிள் பென்ட்ரைவ் கன்வெர்ட் பண்ணியாச்சு. நீங்கள் பென்ட்ரைவ் ப்ளக்இன் பண்ணிவிட்டு ஓஎஸ் மாற்றாலும் சரி, அண்ட் பென்ட்ரைவ்லேயே நீங்கள் அந்த செட்டப் ஃபைலை டபுள் கிளிக் பண்ணாலும் உங்களுக்கு இன்ஸ்டால் பேஜுக்கு வந்து போயிடும். அண்ட் எப்படி இருந்தாலும் ஓஎஸ்ஸை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நான் விண்டோஸ் 11 பூட்டபிள் பென்ட்ரைவ் கன்வெர்ட் பண்ணேன். நீங்கள் விண்டோஸ் 10, 8, 7 எந்த வேறு எந்த ஓஎஸ் பூட் வந்தாலும் சரி, நீங்கள் ஈஸியாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு ஓஎஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ண தெரியலன்னா நம்ம சேனல் நிறைய வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். அண்ட் நீங்கள் பாருங்கள், நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வீடியோஸோட லிங்க்லாம் கொடுத்துருக்கேன். ஓஎஸ் எப்படி போட தெரியலனா அந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் வந்து ஓஎஸ் போடலாம். அண்ட் ஓஎஸ் போட தெரியும்னாலும் பிரச்சனை இல்லை. அண்ட் இந்த வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பூட்டபிள் பென்ட்ரைவாக கன்வெர்ட் பண்ணுற வீடியோவை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பார்த்துருப்பீங்க. இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பவர் ஏஎஸ் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணியும் எப்படி பூட்டபிள் பென்ட்ரைவாக கன்வெர்ட் பண்ணுறதுன்னு சொல்லி வீடியோவும் இருக்குது, நான் அதையும் வந்து அப்லோட் பண்ணுறேன். அண்ட் நீங்கள் அதையும் ஃப்ரீயாக இருக்க டைமில் பார்க்குறாலும் வந்து பார்த்துக்கலாம். அடுத்த டைம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரெஃபர்ஸ்க்கு பதில் பவர் ஆசிஸ் சாஃப்ட்வேர் நீங்கள் யூஸ் பண்ணி பூட்டபிள் பண்ணுறதாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ இது வரைக்கும் திறந்து வச்சு பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் நாளோடு உங்களை சந்திக்கிறேன்.